வணக்கம் ஜீவன் தொண்டமானவர்களே, இந்த முறை வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதுபோல உங்கள் ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிறது. நேரடியாக ஒரு கேள்வி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போது ஆட்சியில் இருப்பதன் காரணமாக அவருக்கு உங்கள் ஆதரவு என்று சொன்னீங்கள் முடிவெடுத்தீர்களா, இல்லாவிட்டால் மற்ற வேட்பாளர்களை விட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்படி இதற்கு அதிகமான பொருத்தமானவர் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்கள்? முதல் விஷயம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிறந்த வேட்பாளர். நாங்கள் தேசிய சபை நாங்கள் உத்தியோகபூர்வமா முடிவெடுத்தோம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால நாடு கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கும்போது, அப்ப நான் கூட ராஜாங்கம் வச்சு ராஜாங்கம் பண்ணிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தேன். சோ அந்த காலத்துல கூட எந்த விதமான கேரண்டியும் இல்லாம நாங்க வந்து அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மக்களும் ஞாபகம் வச்சிருக்கணும், நாங்க ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சு பதவி எடுக்கல. 2022ல நாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து 2023ல தான் அமைச்சு பதவி எடுத்தோம். நாங்க வந்து அமைச்சு பதவி காண்டி அவருக்கு அன்னைக்கு ஆதரவு கொடுக்கல. என்னோட அபிப்பிராயம், எனக்கு தெரிஞ்ச அளவுல ஜனாதிபதி அவர்கள் வந்து இருந்த எல்லா வேட்பாளர்கள் அன்னைக்கு நாட கொஞ்சம் கட்டுக்கோப்பா முன்னால கொண்டு போகக்கூடிய வேட்பாளராக இருந்தார். அதை காரணமா வச்சுதான் நாங்க இப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். அண்ட் ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் சம்பந்தமாக நான் 3 கோரிக்கை அன்னைக்கு விட்டிருந்தேன். ஒண்ணு, இந்த 10,000 வீடு திட்டத்தை கட்டுறதுக்காண்டி சூழலை உருவாக்கி ஆகணும்னு. ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு ஒரு வீட்டின் மதிப்பீடு வந்து கிட்டத்தட்ட 9,50,000ல இருந்து 32 லட்சம் ரூபா வரைக்கும் அதிகரிச்சு. அப்படி இருக்கும்போது வீடு கட்ட முடியல. சோ ஜனாதிபதி அவர்கள் முதல் கோரிக்கையை அதை விட்டோம், அதுக்காண்டி சூழலை உருவாக்கணும். ரெண்டாவது விஷயம், மக்களுக்கு காணி உரிமை. ஏன்னா என்னதான் நம்ம வீடுகள் வச்சிருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிறது லட்சம் வெறுமனே 10,000 வீடுகள் தான். இந்திய அரசாங்கம் மூலியமா நம்மளுக்கு வழங்கியிருக்க நிதி ஒதுக்கீடு 10,000 வீடுகள் இருக்கு. 1,76,000 குடும்பங்களுக்கு வீடு தேவை, எப்படி நம்ம எல்லாருக்கும் கட்டி கொடுப்போம்? அதனால்தான் நாங்க அந்த காணி உரிமையை ஸ்ட்ரெஸ் பண்ணோம். அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் 4,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஆரம்ப கட்டமா நாங்க 1,047 காணி உறுதி பத்திரங்களையும் தயார் செஞ்சோம். அப்புறம் மூணாவதாக ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம், சம்பள பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அது சிறு தோட்ட உரிமையாளர் சில பேர் சொல்லலாம், இல்லாட்டி ஒரு வேற அவுட் க்ரோட் மாடல் சொல்லலாம், ரெவன்யூ ஷேர்னு சொல்லலாம். பட் ஒரு இந்த 4 கூலி முறைமையில இருந்து மாறி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த மாற்றம் ஏற்படுற வரைக்கும் மக்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். சோ ஏன்னா நம்ம சில பேர் சொல்ற மாதிரி ஒரு நாள்ல சிறு தோட்ட உரிமையாளரா ஆக்கிட முடியாது. அது வந்து ஒரு 3 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் போகும். 1,10,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகளை வச்சு இது எல்லாத்தையும் ஜனாதிபதி அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு அது காரணமாக வச்சுதான் நாங்கள் அவருக்கு. இப்போ மலைய மக்களின் 3 முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கொடுத்த, இல்லாவிட்டால் ஜனாதிபதியிடம் முக்கியமான விடுத்த வேண்டுகோளை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இதில் மிக முக்கியமான சம்பள பிரச்சனை மிக நீண்ட காலமாக இடுபறையில் இருக்கின்ற அந்த பிரச்சனை, தோட்ட உரிமையாளர்களுக்கும் அதுபோல அங்கே பணிபுரிகிற மக்களுக்கும் இடையில் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இம்முறை ஜனாதிபதி இந்த தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பெரிய ஆதரவோடு வெற்றி பெற்றால் நிச்சயமாக கிடைக்கும் என்று மக்களுக்கு நீங்கள் உறுதியாக சொல்வீர்களா? ஆமா, ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 2012ல இருந்து 19 காலப்பகுதியில இப்ப ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தானே பிரதமரா இருந்தாரு. அப்ப அப்ப இருக்கும் போது சம்பள உயர்வுன்னு வரும்போது ஆனா மக்களுக்கு 50 ரூபா கூட கிடைக்கல. அது உண்மை, நான் போய் சொல்லு. ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதிர்த்தரப்புல இருக்க மலையகத்துக்கு பொறுப்பான தலைவர்கள் சொல்லுவாங்க ரணில் விக்ரமசிங்க தான் அதுக்கு காரணம், அவர் தான் சம்பளத்தை தடுத்தாரு. உண்மைதான், அப்படித்தானே சொல்றாங்க. மக்கள் அதிருப்தி படும் போது அதுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காரணம். ஆனா பிரதேச செயலங்களை பிரிச்சு கொடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்க, ஆனா அதுக்கு வந்து மலையக பிரதித்துவம் தான் காரணம். சி, ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலையை அவர் சிறப்பா செஞ்சிருக்காரு. நம்ம வந்து அவரோட அமைச்சரவையில் உட்கார்ந்துருக்கோம், நம்ம தான் பொறுப்பெடுத்து அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த தடவை மே 1ஆம் தேதி அந்த வர்த்தமானி வெளியிடும் போது 1,350 ரூபா அடிப்படை சம்பளமும் 350 ரூபா ஊக்குவிப்பு தொகையும் தான் போட்டிருந்தோம். நாங்க வந்து இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். நடத்திட்டு இருக்கும் போது பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து, மக்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட 1 ரூபாய் அதிகரிச்சு வாங்குறது எவ்வளவு கஷ்டம். நாங்க வந்து 450 ரூபா அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்சு வாங்கும் போது நான் தான் ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கு நான் முழுமையான பொறுப்பெடுத்துக்கிறேன். மக்கள் வந்து தீர்மானிக்கட்டும், நாங்க செஞ்சது சரியா பிள்ளையான்னு. நாங்க வந்து ஒரு தீர்மானம் எடுத்தோம், சரி 1,350 ரூபாய் பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு நாங்க இப்ப வர்த்தமானியை வெளியிடுவோம்.
அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடிப்படை சம்பளத்துல தானே எல்லாமே வருது, அதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். பாக்கி 350 ரூபா ஒரு மாசம் போலாம், மிஞ்சி மிஞ்சி போனா 2 மாசம் போலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நான் இந்த உண்மையை மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன். ஆனா அந்த 350 ரூபாவும் எந்த அடிப்படையில வாங்கி தர போறோம்னு தான் கேள்வி. ஆனா அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப 1 மாசம் 2 மாசம் போனா நான் அது வரைக்கும் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா நீங்க அதே 1000 ரூபாய் சம்பளத்துல இருங்கன்னு? பிராக்டிக்கலா பேசணும் தான். இன்னைக்கு இருக்க பொருளாதார நெருக்கடியில மக்களுக்கு 100 ரூபா அதிகரிச்சு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். நாங்க பலத்தப்பா வச்சு 350 ரூபா அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்சு விமர்சிக்கிறவங்களும் விமர்சிக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நாங்க பதில் சொல்லணும். ஒரு இளம் அரசியல்வாதி, பெரிய அளவு அரசியல் அனுபவம் இல்லாமல் இந்த பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்கள். அதுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு வந்தது, ஆனால் தீர்க்கமான சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என்று முடிவெடுத்திருந்தீர்கள். ஜனாதிபதி எடுத்த முடிவுகள், அதுபோல இந்த 2 வருஷத்தில் ஜனாதிபதி எடுத்த சில முடிவுகள் விமர்சனங்களுக்குரியதாக இருந்தாலும் கூட, இனி வரும் காலம் எந்த விதத்தில் இந்த ஜனாதிபதி மீண்டும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கும் என்று, தனியே மலையகம் இல்லாமல் பொதுவாக ஒரு நாடாக வரும்போது ஒரு இளைஞராக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னென்ன? சார், முதல் விஷயம், நான் அரசியலுக்கு வந்த காலப்பகுதியில இருந்து என்னைக்குமே சொல்லியிருக்க ஒரு விஷயம், நான் வந்து ஒரு இலங்கையரா தான் யோசிக்கிறோம். அழகிய தமிழர் என்னோட கலாச்சாரம், அது அதுல மாற்ற கருத்து. ஆனா இலங்கையர் என்னோட அடையாளம், அதை நம்ம மறக்க முடியாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த இன ரீதியான அரசியல், மத ரீதியான அரசியல், அது கிட்டத்தட்ட 76 வருஷமா செஞ்சனாலதான் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதுவும் நம்ம ஏத்துக்கணும். நீங்க ஒரு விஷயம் கவனிங்க, இந்த அறகலைய காலப்பகுதியில சில பேர் வேணா சொல்லலாம் இது வந்து மக்கள் எழுச்சி, சில பேர் சொல்லலாம் இது அரசியல் சூழ்ச்சி, அப்படியெல்லாம் சொல்லலாம். என்னோட அபிப்பிராயம் ரெண்டும் கலந்தது தான் இந்த அறகலை. ஆனா இதுல வந்த நல்ல விஷயம் என்ன, இந்த அறகலைக்கு பிற்பாடு நீங்க கவனிச்சு பாருங்க, நாட்டுல இனவாதம் குறைஞ்சிச்சு. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குறை சொல்றது குறைஞ்சிச்சு. ஏன்னா பசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து இந்த இன மதம் மொழி அதெல்லாம் தெரியாது, அது எல்லாரும் மக்களும் உணர்ந்திருக்காங்க. பார்த்து சோ நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் நீங்க சொன்னீங்க தானே, 2 வருஷமா சில விமர்சனங்கள் இருக்கும், அது வந்து அதை மாத்த முடியாது. எல்லாரு மேலயும் தான் விமர்சனம் இருக்கு, எதிர்கட்சி தலைவர் மேல கூட தான் விமர்சனம் இருக்கு. நாட்டுல பிரச்சனை இருக்கும் போது ஓடி போயிட்டாரு, அனுரகுமார கௌரவ வேட்பாளர் அவர் மேல கூட தான் விமர்சனம் இருக்கு. நாட்டை வந்து சரி திருத்தும் போது இவர் வந்து மக்களோட கோபத்தை பாவிச்சு பிரச்சாரம் செஞ்சாரு. குற்றச்சாட்டு ஈஸியா சுமத்த முடியும், ஆனா யதார்த்தத்துல ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க, ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளார வந்து நாடு வந்து நானும் முழுமையா ஒரு முடக்கப்பட்ட நிலைமையில இருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. இதுலயே மக்களுக்கு தெரிஞ்சாகணும், எல்லா பிரச்சனைகளை விட பொருளாதாரம் தான் முக்கியமான பிரச்சனை. ஒரு நாட்டுல பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் அந்த நாட்டுல இருக்க மக்கள் நல்லா இருக்க முடியும். நம்ம வந்து 1008 விஷயம் சொல்லலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா கலாச்சார ரீதியா முக்கியத்துவம் வேணும், எங்களுக்கு இந்த தீர்வு வேணும் அந்த தீர்வு வேணும் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா பொருளாதாரம் ஒரு சரியான நிலைமையில இல்லைன்னா அந்த நாடு அழிஞ்சு போயிடும், அதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இப்ப இதுல விஷயம் என்னன்னா, என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 75 வயசு, அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்க சொத்தையும் ஸ்கூலுக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரே தவிர மக்களோட சொத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இந்த பாண்ட் ஸ்கேம், சென்ட்ரல் பேங்க் பாண்ட் ஸ்கேமை பத்தி பேசினா கூட அது வந்து நீதிபதி தான் தீர்மானிக்கணும், நீதிபதி தீர்மானிச்சிருக்காங்க. ஆனா இதுல நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்னா, ஆதாரம் வந்து கடந்த 2 வருஷம் செஞ்சிருக்க வேலை திட்டங்கள்ல இருக்கு, மக்களுக்கு தெரிஞ்சாகணும். இதே செப்டம்பர் 2022ல பணவீக்கம் வந்து 73.8%, இன்னைக்கு வந்து 2.5%க்கு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி 2022 இதே செப்டம்பர்ல உள்நாட்டு உற்பத்தியின் விலை கிட்டத்தட்ட 12.7% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, மன்னிக்கணும், 12.5% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதே செப்டம்பர் 2024ல உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு வந்து கிட்டத்தட்ட 5.7% அதிகரிச்சிருக்கு. ஸோ இது இந்த காணொலியை பார்க்கிற சிலர் கூட என முகநூல் போராளிகள் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு என்ன பிடிக்கதோ பிடிக்கலையோ, ஜனாதிபதியை பிடிக்கதோ பிடிக்கலையோ, இதெல்லாம் ஆதாரங்கள். விலைவாசி அதிகம்னு சொல்றோம், ஏத்துக்கிறோம். ஆனா எதுக்காக எதோட விலைவாசி அதிகம்னு சொல்றோம், பொருட்களின் விலை அதிகம்னு சொல்றோம். இதே பொருட்கள் தானே 2022ல தட்டுப்பாடு போச்சு, படிப்படியா தான் நம்ம மேல வர முடியும். ஆமா நாங்க ஒத்துக்கிறோம், இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 250 ரூபா தொட்டுட்டு இருக்கு. இதே இது அப்ப வந்து நினைக்கிறேன் 90 ரூபா அது கீழே தான் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப
அரிசி ஒரு கட்டத்துல நம்ம வந்து நாட்டுக்குள்ள இருந்த கப்பல்ல கொண்டு வர முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப நம்ம விலைவாசியை பத்தி கவலைப்படலை, நம்ம வந்து அதோட இருப்பை பத்தி தானே கவலைப்பட்டோம். இன்னைக்கு 250 ரூபால இருக்கு, ஜனாதிபதி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் விலைவாசிகள் குறையும், ஆனா இதே பாதையில போகணும். நடுவுல ஏதாச்சும் இங்கிட்டு சாயிரம் அங்கிட்டு சாயிரம்னு இந்த பக்கம் கழுத்தை லைட்டா திருப்பினா கூட 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் பின்னுக்கு, இதான் ஒண்ணு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அவர் செய்து காட்டிய விஷயங்களை ஆதாரமாக வைத்து இது இது நாட்டுக்கு இன்னும் நல்லது கிடைக்கும் என்று சொல்றீங்க. ஜனாதிபதியோடு சேர்ந்திருப்பவர்கள், அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதுக்கு முதல் தோல்வியடைந்த ஆட்சியாக கருதப்படுகின்ற கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியோடு இருந்த அதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் இன்னும் சில பேர் இம்முறையும் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இந்த வேட்பாளரோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். அதை பற்றி வருகின்ற விமர்சனங்கள் உங்களுக்கு வருகிறதா? அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, ஒரு அரசியல் கட்சியின் பொறுப்பானவராக உங்களுக்கு கருத்து என்ன? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ரோஷன்? தாராளம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னைக்கு ஒரு தனி கட்சியா அவங்களோட வேட்பாளர் ஆகிய நாமல் ராஜபக்சவை நிக்க வச்சிருக்காங்க. சமகி ஜன பலவேகி வந்து அவங்களோட வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை நிக்க வச்சிருக்காங்க. ஜனதா விமுக்தி பெரமுன, மன்னிக்கணும், இந்த என்பிபி, பேசி அவங்க மட்டும் வந்து கௌரவ அனுர குமார திசநாயக் அவர்களை நிக்க வச்சிருக்காங்க. சரி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் கிடையாது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் கிடையாது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளர் கிடையாது, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர் கிடையாது. அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர், அவருக்கு யார் வேணாலும் வந்து ஆதரவு கொடுக்கலாம் கட்சி பேதம் இன்றி. அவர் வந்து இலங்கைக்காண்டி ஒரு வேட்பாளர், இலங்கைக்காண்டி தான் அனைத்து கட்சிகளும் தனித்தனியா. நீங்க பாத்தீங்கன்னா கட்சி விசுவாசம்னு ஒண்ணுமே இல்லை. நான் எங்க கட்சி மட்டும்தான் உடையாம இன்னும் பலமா இருக்கு, மற்ற எல்லா கட்சியும் இந்நேரம் நிறைய பேர் அக்கு வேற ஆணி வரைய பிரிச்சுட்டாங்க. இப்ப அவங்க எல்லாருமே ஜனாதிபதிக்கு சுயேட்சையா அவங்களோட மக்கள் ஆணை வச்சுதான் ஆதரவு கொடுக்குறாங்க, அது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம், நீங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்பட்டது போரா இல்லாட்டி பொருளாதார நெருக்கடி? நிச்சயமா பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையில் ஏற்பட்ட விஷயம் தான், பொருளாதார அதான் நெருக்கடி. சரி ஆரம்பிச்சேன். ரோஷன், அப்படி பொருளாதார நெருக்கடியா இருக்கும் போது நீங்க ஒத்துக்கிறீங்க பொருளாதாரம் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்தனாலதான் அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு, உண்மையா மாற்றுக்கருத்திலே? சரி, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களோட அரசாங்கத்துல அவருக்கு நிதி சம்பந்தமான ஆலோசனை கொடுத்தது கௌரவ நாலக்க குடையவே அவரு. அவர் தான் சொன்னாரு வரி பணத்தை 16 இருந்து 8% வெட்டுங்க, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அதிகரிக்கும், கெமிக்கல் உரத்தை நிப்பாட்டுங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் சஜித் பிரேமதாச பக்கம் உட்கார்ந்துருக்காரு. ஆகவே நீங்க வந்து கேட்ட கேள்வி எனக்கு சார்ந்த கேள்வி இல்லை, அதை நீங்க கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கிட்ட கேட்கணும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது விஷயம், யார் யார் என்ன சொன்னாலும் நீங்க சும்மா ஒரு விஷயம் யோசிச்சுப்பாங்க. கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் ஒரு கட்சியில கூட்டணி கட்சி, அதுல வந்து தவிசாளரா இயங்கினவர் யாரு? கௌரவ சரத் பொன்சேகா அவர்கள். பொதுஜன பெரமுனையில தவிசாளரா இயங்கினவர் யாரு? ப்ரொஃபசர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள். இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர் சரத் பொன்சேகா அவர்கள் வந்து சஜித்தின் கட்சியோட தவிசாளரா இருக்கும்போது பெரும்பாலான மக்கள் வந்து அவரை தான் பிரதம வேட்பாளரா பார்த்தாங்க. சரியா, அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளரும் சரத் பொன்சேகா அவர்கள் வந்து பிரதமரா அவருக்கு தோளோட தோள் நின்று உதவி செய்வார்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கிட்டத்தட்ட ப்ரொஃபசர் ஜிஎல் பீரிஸ் வந்து ஒரு பிரதி பிரதமர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது அந்த பொதுஜன பெரமுனையின் கொள்கை அனைத்தையுமே ஒரு கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்த நபர் தான் ப்ரொஃபசர் ஜிஎல் பீரிஸ். அந்த கொள்கை நல்லா தெரிஞ்சு அறிந்து ஒரு 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 முக்கியமான புத்திஜீவி. அதே மாதிரி இந்த பக்கம் சரத் பொன்சேகா அவர்கள் வந்து 2010 காலத்துல இருந்து முழுமையான அந்த கொள்கையோடு தான் அந்த கட்சியில இருக்காரு. இப்ப சரத் பொன்சேகாவை வெளியே அனுப்பிட்டு ப்ரொஃபசர் ஜிஎல் பீரிஸ் மற்ற கட்சியின் தவிசாளர், அவங்க அவங்க காரணம் காமிச்சு சொல்ற குறைக்கு சொல்ற கட்சியோட தவிசாளர் அவங்க எடுத்திருக்காங்க. எடுத்தோடனே என்ன நடக்குது? சரத் பொன்சேகாவுக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு விமர்சனம் செஞ்சுட்டு ப்ரொஃபசர் ஜிஎல் பீரிஸுக்கு எல்லாம் தெரியும்னு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கௌரவ எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மாற்றம் வேணும்னு கேட்டிருக்காங்க. சரியா, மாற்றம் வேணும்னு கேட்கும்போது இவர் என்ன பண்றாரு? இவ்வளவு காலமா பண்ண அரசியல் தலைமத்துவத்துல இருக்கும் போது நான் எல்லாரையும் எடுத்துக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் ஆமான்னு சொல்றேன், எல்லாரையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில அரசாங்கத்துக்கு வந்தோடனே
எல்லாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம அந்த அரசாங்கம் ஆங்கிலத்தை தான் போகும். ஆனா இந்த பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த், நீங்க ஒரு விஷயம் யோசிங்க, மாற்றோன்னு சொல்றது அந்த அரசியல் கலாச்சாரத்துல மட்டும் இல்லை, நம்ம எடுக்கிற பொருளாதார தீர்மானங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் தான் முக்கியம், பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள் பாரம் எடுத்தோன்னு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, நம்மள்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 29 அரசாங்க அரசு நிறுவனங்கள், நான் கூட இப்ப நீர்வளங்கள் துறை அமைச்சரா இருக்கேன், என்கிட்ட இந்த வாட்டர் போர்டு இருக்கு. சரியா, இந்த வாட்டர் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அனுபவத்துல சொல்றேன், என் அனுபவத்துல நான் வாட்டர் போர்டு பாரம் எடுக்கும் போது $800 மில்லியன் கடன், நாட்டிலே இருக்கிற எல்லா அரசு நிறுவனத்திலையும் என்னோட நிறுவனம் 5வது பெரிய கடன் வாங்கும் நிறுவனம். சரியா, கடன் சுமை கொண்ட நிறுவனம் மன்னிக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, குடிநீரோட கட்டணத்தை 10 வருஷமா உயர்த்தாம இருந்திருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், குடிநீர் வழங்குறது இலவசம் கிடையாது, குடிநீர் வழங்குறதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இந்த உண்மையை அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டாங்க, என்ன சொன்னா ஓட்டு விழுகாது, ஆனா உண்மைதான். குடிநீர் வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம், குடிநீர் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா, ஒரு குடும்பத்துக்கு போய் சேரணும்னா, அந்த குடும்பத்துக்கு மட்டும் அங்க குடிநீர் பிளான்ட் வராது, அந்த சமூகம், அந்த கிராமமா இருக்கட்டும், தோட்டமா இருக்கட்டும், அந்த நகரமா இருக்கட்டும், மாநகரமா இருக்கட்டும், அதுக்கு குடிநீர் வழங்கணும்னா லோஷன் கிட்டத்தட்ட $200 மில்லியன் போகும். சரியா, $100 மில்லியன்ல இருந்து $200 மில்லியன் கிட்டத்தட்ட போகும். சரியா, இந்த நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கடன் வாங்கி கடன் வாங்கி குடிநீர் கொடுக்கறோம் கொடுக்கறோம்னு சொல்லி இன்னைக்கு இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் தரமான குடிநீர் போய் சேர மாட்டேங்குது. பேருக்கு தான் சொல்றோம் 60% மக்களுக்கு குடிநீர் வசதி இருக்குன்னு, ஆனா சுத்தமான குடிநீர் கிடையாது. அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு வரும், 24 மணி நேரம் கிடையாது, கொழும்புல 24 மணி நேரம், ஆனா அதுவும் சில பகுதிகள், முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் இருக்கிற பகுதியில். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு கம்போனன்ட் இருக்கு, சஸ்டைனபிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் இதை வந்து ஓபனா உங்களுக்கு சொல்றேன், நம்ம கிட்ட வந்து வரவு 10 ரூபாய் வருதுன்னா நம்ம வந்து 8 ரூபாவை செலவழிச்சுட்டு 2 ரூபாவை சேமிச்சாங்க, அதான் சஸ்டைனபிலிட்டி. ஒவ்வொரு அரசு நிறுவனத்திலையும் நம்ம அப்படி பண்ணி இருந்தோம்னா இந்த பொருளாதார நெருக்கடி வந்திருக்காது. நம்ம வந்து சொல்றோம் இல்ல, நம்ம வந்து சிங்கப்பூர் மாதிரி, ஆனா மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சிங்கப்பூர் மாதிரின்னு நம்ம வாயால சொன்னா மட்டும் பத்தாது, வாக்காளர்களோட சிந்தனைகளும் மாறியாகும். எனக்கு வந்து சலுகைகள் வேணும், இலவசம் வேணும்னு நினைச்சா ஒண்ணும் அது ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மூலியமா பேருக்கு இலவச கல்வி இருக்கு, பேருக்கு இலவச சுகாதாரம் இருக்கு, ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்னு அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும், அப்புறம் என்ன இலவச கல்வி. ஆனா இதே விஷயம் நம்மளுக்கு தேவையற்ற செலவுகள் அரசு நிறுவனத்தில், அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தினா இலவச கல்வியை முழுமையா கொடுக்க முடியும் மக்களுக்கு, இலவச சுகாதாரம், தரமான சுகாதாரத்தை கொடுக்க முடியும், அதான் சஸ்டைனபிலிட்டி. இன்னைக்கு என்னோட நிறுவனம், நான் உங்கள்கிட்ட சொன்னது தானே, $800 மில்லியன் கடன், இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு, இந்த அமைச்சுக்கு ஒரு வருஷத்துக்கு நிதி ஒதுக்கீடு அபிவிருத்தி செய்யறதுக்கு $3000 மில்லியன் கொடுப்பாங்க. சரியா, ஒரு வருஷத்துக்கு அந்த $3000 மில்லியன்ல என்னால $500 மில்லியன் தான் பாவிச்சு புதிய கட்டிடங்கள் கட்ட முடியும். எனக்கு என்கிட்ட 10 மாவட்டங்கள்ல தோட்டம் இருக்கு, 864 ஸ்கூல் இருக்கு, ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு $150 மில்லியன் போகும், என்னால ஒரு வருஷத்துக்கு 3 ஸ்கூல் தான் கட்ட முடியும் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். இது நான் வந்து புலி விவரத்தோட தான் சொல்றேன், நான் வந்து சும்மா பேசுறதுக்காண்டி பேசுறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஆதாரம் நாங்க ஃபுல்லாவே கொடுக்குறோம். சோ அத மனசுல வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீர்வளங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் லோஷன் ஒரு மாசத்துக்கு $2800 மில்லியன் நஷ்டம், அதாவது என் மக்களுக்கு கொடுக்கற ஒரு வருஷத்தோட வரவு செலவு திட்டம் நீர்வளங்கள் துறையோட 1 மாசம் நஷ்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, அது ஒரு தனி வழி தானே. ஏன்னா சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஜனாதிபதி அவர்கள்கிட்ட வேணும்னு சொன்னேன், நீர்வளங்கள் துறையை என்கிட்ட பாரம் கொடுங்க, நான் இதுல லாபத்தை காமிக்கிறேன், லாபத்தை காமிச்சா என்னோட மக்களுக்கு நீங்க வந்து குறைந்தபட்சம் $2000 மில்லியன் முழுமையா கொடுங்க கல்விக்குன்னு கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, உனக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், முடிஞ்சா பண்ணிக்காம. ரோஷா, நான் பார் எடுக்கும் போது 1000 கனெக்ஷன் கூட கொடுக்க முடியும், January 2023 பார் எடுத்தேன், ஆகஸ்ட் மாசம் நான் வந்து வேணும்னே விலைகளை குடிநீர் கட்டணத்தை உயர்த்தினேன். ஏன்னா நான் நான் கூட்டலன்னா அந்த குடிநீர் சிஸ்டமே உடச்சு கொலாப்ஸ் ஆகுது, உங்க யாருக்குமே குடிநீர் கிடைச்சிருக்காது, அதனாலதான் நான் கூட்டினேன்.
ஆமா, விமர்சிச்சாங்க. எனக்கு எதிராக கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க பத்திரமில்லையில. எல்லாம் நடந்துச்சு. ஆனா என் கண்ணுல தெரிஞ்சது என்னன்னா, நான் இதை வந்து ஒரு இளைஞரா மாத்தி காமிச்சேன். ஏன் மக்களுக்கு அபிவிருத்தி நடக்கும், சுயநலம். இன்னைக்கு 130,000 கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 2,800 மில்லியன் நஷ்டம் அடைஞ்ச ஒரு நிறுவனத்தை 6,200 மில்லியன் லாபத்தை பார்க்க வச்சிருக்கேன். அது மூலியமா மலையக மக்களுக்கு நான் 2,000 மில்லியன் எடுத்திருக்கேன். மக்களுக்கு தெரிஞ்சாகணும், வர வரி பணத்தை சரியான முறையில நம்ம செலவு பண்ணா மக்களுக்கு திருப்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. பெசாய்ஸ் லோஷன், இன்னொரு விஷயமும் இருக்குதானே, நீங்களும் அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவரை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு இவருக்கு பவர் என்னைக்கு இருந்திருக்கு வேலை செய்யறதுக்கு? இதான் முதல் தடவை ஜனாதிபதியா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமா, நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன், 50 வருஷத்துல கொண்டாந்த சட்ட திருத்தங்களை விட கடந்த 2 வருஷத்துல இவர் கொண்டு வந்திருக்காரு. அதை விட இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், சமூக சமூக சார்ந்த விடயங்கள்ல இருந்து பொருளாதார சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி போட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், ஏற்கனவே 75 வயசு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 5 வருஷம் கழிச்சு மக்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிச்சுக்கட்டும். மக்கள் சொல்ற, மக்கள் கை நீட்டுறால நாங்க தாராளமா ஆதரிச்சு கொண்டாடுறோம். ஆனா அடுத்த 5 வருஷம் இந்த நாடு வந்து வளர்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையுமான்னு தான் தலையெழுத்து மாறப்போகுது. ஸோ அந்த அடுத்த 5 வருஷம் மக்கள் முடிவெடுத்தாங்க. இப்ப நீங்க சொன்னது போல நீங்க விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ற ஒருத்தர், அது போல வெளிப்படையா நாடாளுமன்ற உரையிலும் சரி, உங்க அமைச்சர்களை பத்தி வருகின்ற குறையும் சரி, மலையகத்தை பத்தி வருகின்ற விமர்சனங்கள் சரி, ஏற்றுக்கொள்கின்ற ஒருவர். இந்த 2 வருட கால ஆட்சி, அதாவது ரணில் விக்ரமசிங்கே இடைநடுவே தான் ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்துக் கொண்டார். நீங்க சொன்னது போல அவருக்கு இன்னும் ஆட்சி அதிகாரம் மக்களால் ஒரு நாளும் வாக்குகள் மூலமாக வழங்கப்பட்டதில்லை. அந்த இந்த 2 வருட காலம் மலையக மக்களின் பிரதிநிதியாக, மலையக மக்களின் வாக்குகள் மூலமாக வந்த ஒருவராக, உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா? 100% திருப்தியாக இருந்ததா? இல்லைனா திருப்தினா எத்தனை வீதம் திருப்தியாக இருந்தது? நான் உண்மைக்கு சொல்றேன் லோஷன், அளவுக்கு மேல திருப்தி. நான் ஏன்னு சொல்றேன், மக்களை பொறுத்த வரைக்கும் ஆமா, இன்னைக்கு வாழ்க்கை சுமை அதிகரிச்சிருக்கு, வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்கு. நான் அதை மறக்கல, நான் அது அது தவறுன்னு நான் சொல்ல நிராகரிக்கல. ஆனா ஒரு மலையகத்துல இருக்க பிரதி லோஷன், நான் 5 வருஷத்துக்கு முன்னால அரசியல வரும்போது நிறைய பேர் கடந்த 5 வருஷமா என்னை கீழே தள்ளதான் பார்த்திருக்காங்களே தவிர எவனும் கையை கொடுத்து தூக்கி விட்டது கிடையாது. அரசியல் நான் தானே. ஓப்பனா சொல்றேன், எனக்கு அதை பத்தி பேச இல்ல, பழகிட்டு இருக்கோம் தான். ஆனா சரியோ பிள்ளையோ, இது வரைக்கும் மக்கள் அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை இது வரைக்கும் அவங்க விடல. எந்த இடத்துக்கு போனாலும் இன்னும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரியுது, எனக்கு வந்து 29 வயசு, 29 வயசுல நான் அவங்களோட நம்பிக்கையை வென்றெடுத்திருக்கேன். அவங்களுக்கும் தெரியும் ஒரு நீண்ட தூரம் போயிருக்கு, கட்டாயம் தவறுகள் நடக்கதான் செய்யும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நான் மட்டும் இது வரைக்கும் ஒரே அரசியல்வாதி ஒரு தவறு நடந்தா வெளிப்படையா ஒத்துக்கிறேன் தவறு நடந்துருச்சு. ஏன்னா சரி, நம்ம எல்லாம் மனிதர்கள் தான், தவறு செய்யறது மனிதனோட தரம். ஸோ எனிவே, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மலையக பிரஜையா நிறைய எதிர்பார்ப்புகளோட மக்கள் எனக்கு வாக்களிச்சிருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னால. நான் இது ஒரு காரணமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆனா இது மக்கள் மக்களுக்கு தெரிஞ்சாலும் இது இது வந்து இது இது ஒரு 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 வித்தியாசமான விஷயம். நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு தெரியும் நான் பாரம் எடுக்கும்போது, நான் முதல்ல அரசியல்ல வந்தது என்னோட மறைந்த தந்தை எதிர்கட்சியில் இருக்கும் போது. நான் இந்த இடத்துலயும் அமைச்சரோட பையனா இந்த இடத்துல வந்து வேலை செய்யும். ஸோ அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது நான் வந்து வேலை செஞ்சேன். எதிர்கட்சிக்கு வரும் எதிர்கட்சியில் இருக்கும்போது தான் நிறைய உண்மைகள் தெரியும். மக்கள் கிட்ட போகணும், மக்கள் கிட்ட பேசணும், மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. மக்களும் என் மறைந்த தந்தை கிட்ட வெளிப்படையா சொன்னாங்க, நீங்க நல்லவர், அதை சுத்தி இருக்கவங்க சில பேர் பிரச்சனை. சில பேர் இன்னைக்கு அந்த சில பேர் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நல்ல வேலை கட்சியை சுத்தம் பண்ணியாச்சு தானே. ஆனா என்னன்னா, நான் என் தந்தை எதிர்கட்சியில இருக்கும்போது அரசுக்குள்ளார வந்து, அதுக்கு பிற்பாடு நான் பாரம் எடுக்கும்போது என் தந்தை வந்து தேர்தலுக்கு ஒரு 3 வாரம் முன்னால்தான் இறந்தாரு. ஆனாலும் மக்கள் அவங்க நம்பிக்கையை மேல வச்சு வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பினாங்க. என்னோட துரதிருஷ்டம், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களுக்கு 3-2 பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு சிறுபான்மை அரசியல்வாதிக்கு நடக்கக்கூடாத விஷயம் அதான், அந்த 3-2 பெரும்பான்மை. அது கிடைச்சிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும், ஒரு பகடுக்காக இதை வேணாலும் பாதிக்க. ஸோ ஆகவே எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய கேபினெட் அமைச்சியை வந்து ராஜாங்க அமைச்சியா மாத்தி எனக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன், இல்லை நான் ராஜாங்கம் பண்றதுக்கு வேணாம். ஆனா நீ கட்சியில இருக்கவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க, அவங்களுக்கும் 3-2 பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பொறுமையா இருங்க,
ஆனா இன்னைக்கு உண்மை. ஸோ எனிவே நான் அதுக்கு வரேன்னு கடைசி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லோஷன், கொரோனா தொற்று நோய் இருந்துச்சு. என்னோட அமைச்சியில இருந்து கிட்டத்தட்ட 75%-90% வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையா கொரோனா ப்ரிவென்ஷனுக்கு தான் போச்சு. ஸ்ரீபாத காலேஜ், கலாச்சார நிலையம், தொழிற்பயிற்சி நிலையம், இது எல்லாத்தையும் நாங்கள் சென்டர்ஸா மாற்றணும். ஏன்னா சில பேருக்கு வந்து இங்கே கொரோனா வரும்போது, ஏன்னா மக்கள் நிறைய பேர் லைன் ரூம்ல வாழ்றாங்க, சான்சஸ் தான் ஹையர். ஸோ மக்கள் நிறைய பேருக்கு இந்த கொரோனா தொற்று நோய் வந்து பாதிக்கும் போது நம்மளோட மக்களை பூசா கொண்டு போனாங்க, ஐடிஎச் கொண்டு போனாங்க சரியான தூரம். அதே மாதிரி நாங்க இன்னொரு விஷயமும் பண்ணோம், கிட்டத்தட்ட 39,000 ட்ரை ராஷன்ஸ் வழங்கணும் மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் நாங்க பண்ண காரணம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்டாயம் பணவீக்கம் அதிகரிக்கும், உணவு பற்றாக்குறை வரணும், உணவு தட்டுப்பாடு நினைச்ச மாதிரி வந்துச்சு. ஆனா அதே நேரம் நாங்க அந்தந்த ஸ்டெட்ஸ்ல கூட கிட்டத்தட்ட 26,000 குழந்தைங்களுக்கு நாங்க 6 மாசம் காலை உணவு வழங்கணும், ஏன்னா அங்க இருந்த உணவு பிரச்சனைனால. கொரோனா தொற்று நோய் முடிஞ்ச பிற்பாடு அரசியல் நெருக்கடி, அது இலங்கையில மட்டும் இல்ல சர்வதேச ரீதியா நடந்துச்சு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும்தான் வரிப்பணத்தை குறைக்காம அதிகரிச்சிச்சு. வரிப்பணத்தை அதிகரிக்கும் போது எல்லாரும் பிரதமர் மோடியை விமர்சிச்சாங்க, ஏன் என்னடா இவர் வந்து இப்படி அதிகரிச்சிட்டாரு விலைவாசி இதுன்னு சொன்னாங்க. பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், வரிப்பணத்தை இந்த நாளுக்க கூட மாதிரி ஆளுங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு வரிப்பணத்தை குறைச்சோம், முழுமையா குறைச்சோன்னு இன்னைக்கு பாகிஸ்தான் பங்குருவத்து நிலைமையில இருக்கு, இலங்கை மீட்டெடுத்து வந்துட்டு இருக்கோம், பங்களாதேஷ் நம்மளுக்கு கடன் கொடுத்த நாடு, இன்னைக்கு அவங்க பங்குருவத்து நிலைமையில இருக்காங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் முழுமையா முடிஞ்சு. இந்த இந்த சூழல்ல கூட உங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வேலை செஞ்சோம், 1,200 மில்லியன் கல்விக்கு நிதி ஒதுக்கணும். என்னோட ஒரே ஒரு பிரச்சனை, ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இருக்கு உண்மைக்கு சொல்லுங்க. ஒண்ணு மக்களின் சிந்தனை, மக்களின் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்கூலுக்கு பண்ணா, நான் வந்து என்ன மக்கள் நிறைய பேர் இது நான் பார்த்திருக்க ஒரே ஒரு குறை, எனக்கு இந்த விஷயத்த வெளிப்படையாகவும் பேசி ஆகணும். ஏன்னா மக்கள் என்ன நான் சொல்ல போற விஷயத்த ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் யாராச்சும் உருவாக்கி ஆகணும். நான் வந்து ஒரு இடத்துல பாடசாலைக்கு வந்து அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லுவேன், ஆனா அதே இடத்துல இருக்க மக்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு அபிவிருத்தியை விட எங்களுக்கு இந்த கோயிலுக்கு தான் அபிவிருத்தி செய்யணும், ஏன்னா அடுத்த மாசம் கும்பாபிஷேகம். இதான் நான் ஒவ்வொரு மேடையிலும் நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தையை விட கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் முக்கியம். நான் வந்து மக்கள் கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன், அந்த கோயில் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கட்டாயம் நான் சொல்றேன், ஒவ்வொரு அறையிலையும் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஒன்னா படிப்பாங்க, 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு ஒன்னா படிப்பாங்க. ஸோ அப்படி இருந்தா எப்படி கல்வி கிடைக்கும் நாளைக்கு? குழந்தைங்களுக்கு கல்வி ஒழுங்கா கிடைச்சு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடிஞ்சா, வேகன்சி மட்டும் இல்லாம தனியார் துறை சுயதொழில் அதெல்லாம் நம்பி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டும் பண்ணி அடுத்த வர தலைமுறைக்கு நம்மளால அந்த திறன்களை உருவாக்கி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க சம்பாரிச்சா அந்த கோயிலை நல்லா கட்டுவாங்க, அதை விட என்ன பெருமை இருக்கு? ஸோ ஒன்னு மக்களின் சிந்தனை, ரெண்டாவது இந்த வீடு கட்டினாதான் அபிவிருத்தி நடக்கணும்னு அர்த்தம், அந்த தற்காலிக தீர்வுகள் பின்னால நம்ம போயிட்டு இருக்கோம். வீடு கட்டுறது முன்னேற்றம் கிடையாது லோஷம், வீடு கட்டுறதுக்காண்டி வாய்ப்புகள் இருக்கிறது தான் முன்னேற்றம். வாய்ப்புகள் எப்படி உருவாகும், அந்தந்த வீட்டோட வருமானம் அதிகரிக்கணும், பர் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், அந்தந்த வீட்டின் வருமானம் அதிகரிச்சா மட்டும்தான் வாய்ப்புகள் அதிகரிக்கும் சரியா? ஸோ அதை அந்த வீட்டை பாத்தீங்கன்னா கூட பொருளாதாரத்துல தான் இருக்கு. ஸோ நான் வந்து என்ன ஒரு விஷயம் யோசிச்சுனா, இன்னைக்கு நீங்க சர்வதேச ரீதியில் எந்த நாடு வேணாலும் பாருங்க, ஒரு பின்தங்கி போன சமூகம் இல்லாட்டி ஒரு சிதறடிக்கப்பட்ட சமூகம், இந்த மாதிரி இந்தியால இருந்து பல்வேறு நாடுகளுக்கு போனாங்க தானே, நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு மலேசியால அங்கேயும் இந்தியால இருந்து தான் வேலைக்கு போயிருக்காங்க, தமிழ்நாடு கேரளா இருந்து. ஆனா இன்னைக்கு ஒரு அளவு அங்க அங்க வாழ்ற மக்களோட இணைந்து அவங்களும் மலேசியன் தான் சொல்லிக்குவாங்க, சிங்கப்பூர் போனாலும் அதேதான், இன்னும் சேஷல்ஸ் போனாலும் அதான், மொரிஷியஸ் போனாலும் அதான், நம்மளோட ஜனம் தான் அங்கேயும் போயிருக்காங்க. இலங்கையில மட்டும் இந்த பிரச்சனையே 48ல இருந்து கிட்டத்தட்ட 78-88 அந்த காலப்பகுதி வரைக்கும் தொடர்ச்சியா பிரஜா உரிமை இல்லை, நாடு கடத்தப்பட்டோம், இந்த ரய இந்த 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 ஜேபி மூலியமா வந்து ரயட்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 30 வருஷம் போர், நம்மளுக்கு எந்த இடத்துலயும் அந்த டெவலப் பண்றதுக்கு அந்த சூழல் இல்லை, அதான் யதார்த்தம். இங்க இருந்த பிரதிகள் கூட நிறைய, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கேட்கறாங்க என்ன நம்மளோட பிரதிநிதித்துவம் பண்ணியிருக்காங்க,
மக்களை 30 வருஷம் போர்ல பலிகாடு வைக்காம பாதுகாத்தது ஒரு பெரிய விஷயம் தான் விஷயம். அது நிறைய பேருக்கு புரியாது. அப்படி அப்படி இருக்கும்போது, ஏன்னா மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து தனி அடையாளம் முக்கியம், நாங்க தனி நாடுன்னு கேட்கல. ஏன்? ஏன்னா நம்மளோட மக்கள் இன்னைக்கு பெரும்பாலான பகுதிகளில் சின்னல மக்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நுரேலியா தவிர ஏனைய பகுதியில 10% 5% ஒன்று வாழ்றாங்க. முதல் முதல்ல பாதிக்கப்பட போறது அவங்க தான், எந்த முடிவு எடுத்தா. அதனால மக்கள் விமர்சிச்சாலும் பரவாயில்ல, மக்கள் மக்களோட நலன் கருதி ஒரு முடிவு எடுத்தாங்க ஆகணும் ஏதாச்சும் ஒரு கட்டத்துல. சோ அதான் நான் சொல்ல விரும்புறேன், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரே ஒரு தீர்வு தான் என் கண் பார்வையில தெரிஞ்சிச்சு, காணி உரிமை. இந்த காணி உரிமையை வழங்கினா இந்த சர்வதேச நாடுகள் நீங்க பாருங்க, பின்தங்கின சமூகங்கள் அங்க காணி உரிமை வழங்கின பிற்பாடு மட்டும்தான் அந்த சமூகம் அந்த 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 ஸ்டேட்டஸ்ல இருந்து மேல வந்தாங்களே தவிர சலுகை அரசியல் மூலியமா கிடையாது, கோயில் கட்டுறது மூலியமா கிடையாது. நான் வெளிப்படையா சொல்றேன், மக்கள் வாக்கு வைக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட இஷ்டம். ஆனா தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மக்கள்கிட்ட உண்மையா சொல்றோம். மக்கள் இன்னைக்கு ஏத்துக்கலன்னா கூட 10 வருஷம் கழிச்சு ஏத்துக்காங்க, ஏன்னா நாங்க யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் இன்னைக்கு நீங்க மக்களை நேரடியாக சந்திக்கிறீர்கள், பல்வேறு கூட்டங்களுக்கு போய் நேரடியாக சந்திக்கிற ஒருவராக, அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்றார்கள் இந்த முறை தேர்தலை பற்றி, தங்களுடைய வாக்களிப்பு பற்றி, ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாய்ப்புகளை பற்றி என்ன சொல்கிறார்? மக்கள் வந்து எங்க மேல, நான் சும்மா சொல்றேன்னு இல்ல, மக்கள் உண்மைக்கு எங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா 2020ல் 1000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தோம், 2024ல் 450 ரூபாய் அடிப்படை சம்பளம் அதிகரிச்சிருக்கும். அப்படி இருக்கும் போது லோஷன் மக்கள் உண்மைக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல சில பேர் என்னன்னா இந்த வதந்திகளை நம்பிக்கிட்டு இந்த ஒரு கட்சி விசுவாசம், நீ நான் வெளிப்படையாவே சொல்றேனே, ஒரு உதாரணத்துக்கு இப்ப மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிடபிள்யூசி இந்த பக்கம் நிக்கிறோம், சரியா? பெரும்பாலான தேர்தல் தோட்ட மெம்பர்ஷிப் எங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் இருக்காரு, அவரும் மலையகத்துக்கு தலைமைத்துவம் தாங்குறவங்க, நாங்களும் அவரை மதிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கிற தருணத்துல இன்னைக்கு அவரோட இருக்கிற விசுவாசிகள், அவரோட கட்சி தொண்டர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க, இது உண்மையான விஷயம், நீங்க வேணாலும் போய் விசாரிச்சு பார்க்கலாம், நான் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரணில் நல்லா பண்ணியிருக்காரு, 2 வருஷத்துக்கு முன்னால அவர் தான் வந்து காப்பாத்தினாரு, எங்களுக்கு அஸ்வசமா கிடைக்குது. ஆனா என்ன, நாங்க திகாண்ணனை விட்டு கொடுக்கறது கொஞ்சம் இது, அவங்களும் ஹெசிடென்டா இருக்காங்க. ஆனா மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், நான் வந்து கௌரவ முன்னாள் அமைச்சர்கிட்டயும் இதா சொல்றேன், இது வந்து நாடு சம்பந்தப்பட்ட தேர்தல், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் மட்டும்தான் அடுத்த வருஷம் வளர்ச்சியை காமிக்க முடியும். மக்களுக்கு வந்து கௌரவ முன்னாள் அமைச்சர் மேல அபிப்பிராயம் நல்லா இருந்துச்சுன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு தாராளமா அவருக்கு வாக்களிக்கட்டும். இது ஜனாதிபதி தேர்தல், கௌரவ முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரா நிக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், மக்கள் அவங்களோட கட்சி, நான் சிடபிள்யூசிக்கு இதா சொல்றேன், கட்சி விசுவாசம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு வந்து பசி எதிர்கட்சியை மட்டும் பாதிக்காது, வறுமை ஆளுங்கட்சி மட்டும் பாதிக்காது, எல்லாரையும் தான் பொதுவா பாதிக்கும். அப்படி இருக்கும்போது மக்களோட மனசுக்குள்ளார எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஜனாதிபதி ஒரு ஆளால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். ஏ, நான் அடிச்சதை சொல்றேன், கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களும் ஜனாதிபதிக்கு தான் வாக்களிப்பாரு, நீங்க பாருங்களேன். சரி, இப்ப இந்த தேர்தல் முடிவு 50%, அதாவது 50%+1, அது ரணிலுக்கு வரக்கூடியதா இருக்கா, இல்லைனா ரீகவுண்டிங் இரண்டாவது விருப்பத்தறிவுகளுக்கு போகுமா? ஒன்னைக்கே சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஒரு இல்ல, இப்ப நான் வந்து ஒரு அமைச்சரா பதில் சொல்லணும்னா நான் சொல்ல முடியும், இல்ல ஜனாதிபதி வந்தாரு. ஆனா இல்ல இருக்கும் உண்மையான விஷயம், இல்ல உண்மையான விஷயம் என்னோட அபிப்பிராயம், என்னோட சிறிய அரசியல் அனுபவத்துல, ஏன்னா சில விஷயம் நான் கணிக்கிறதுல கரெக்டா இருந்திருக்கேன். சரி, அந்த இப்ப கௌரவ டல்லஸ் அலவ் பெருமா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நடந்த அந்த தேர்தல் விஷயத்துல கூட நாங்க நினைச்சோம் 2 மணி காலையில முடிவு செஞ்சோம் ரணில் விக்ரமசிங்கே, முழுசா முடிவு செஞ்ச காரணங்கள் பலர் இருந்தாலும் உள்ளார ஒரு குரல் இருக்கும் தானே, இதுதான் சரியான முடிவு மனசாச்சு. ஏன்னா இது வந்து இப்ப ஸ்டேட்ட பொறுத்த வரைக்கும் மலையக தமிழர்கள் நீங்க பாருங்க, பெரும்பாலான வாக்குகள் முழுமையா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் போகும். ஏன்னா இந்த வீடு திட்டம், காணி உரிமை, சம்பள பிரச்சனை மட்டும் இல்லாம அஸ்வசுமால பெருந்தோட்ட துறையில வாழ்ற மக்கள் உப குடும்பங்கள் அவங்களுக்கு தனியா ஒரு கேட்டகரியை கொண்டாந்துருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வாக்களிக்கல, எதிர்காலத்துல எந்த ஜனாதிபதியும் நம்மளை நம்ப போறது கிடையாது. சோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு பெரும்பாலான மக்கள் வந்து யாருக்கு ஆதரவா இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். ஏகேடியும் சஜித்தும் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிட்டே இருக்காங்க, ஆனா ஏகேடியை விட சஜித் தான் டிக்ளைன் ஆயிட்டு இருக்காப்ல ரொம்ப ஸ்பீடா. அண்ட் ஐ திங்க் அனுரவை பொறுத்த வரைக்கும்
ஜஸ்ட் கெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த நான் கேள்விப்பட்டேன், இந்த நுவரேலியா பதுல்ல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டேர்ன் ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இப்ப கடந்த 2 நாட்களா ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு சிங்கள மக்கள் மத்தியில கூட. ஸோ நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அகேன் இது என் கட்சியோட அபிப்பிராயம் இல்லை, என் தனிப்பட்ட அபிப்பிராயம். என் தனிப்பட்ட அபிப்பிராயத்துல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, லோஷான் ஜனாதிபதி ஜெயிச்சிருவாரு. ஆனா என்னோட எஸ்டிமேட் வந்து 35-40% இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் 50%+1 எடுக்க போறது கிடையாது. ஆனா மக்கள் ஒரு விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு நான் மிரட்டுறேன்னு நினைக்க வேணாம். தயவு செய்து மக்கள் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால அரசாங்கத்துல இருந்தவங்க அவங்களும் ஒரு உணர்வோடு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சிந்தனை என்னன்னா, 2022ல் மக்களோட பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது சில அரசியல் தலைவர்களும் அதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவா இருக்கட்டும், கௌரவ அனுரகுமார திசநாயக்கா அவர்களா இருக்கட்டும், ரெண்டு பேர்ல யார் முன்னால வந்தாலும் 30-35%லதான் ஜெயிப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் 6 மாசத்துக்குள்ளார பிரச்சனைகள் வரதான் போகுது. ஒண்ணு பொருளாதார பிரச்சனை வரப்போகுது, ரெண்டாவது இந்த நான் சொன்ன ஏனைய கட்சிகள் அவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து சொல்லுவாங்க, இந்த 35% மக்கள் ஆணையை பெற்றவன நாங்க ஜனாதிபதியை ஏத்துக்க முடியாது, நாங்க வந்து மறுபடியும் தேர்தல் கோரணும்னு கட்டாயம் நாட்டுல பிரச்சனை உருவாகும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1% எடுத்தே நாட கட்டுக்கோப்பா நல்ல முறையில கொண்டு வந்திருக்காரு. அவரு 35%ல ஜெயிச்சா நீங்க யோசிச்சு பாருங்க, கட்டாயம் நாட்டு ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போவார், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனா மக்களும் ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும், நீங்க இந்த மூணு நான் சொல்றதுக்காண்டி இல்ல, ஆனா இந்த மூணு வேட்பாளர்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பாருங்க. கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்துல இந்த சொல்லியிருக்கு, வறுமையை 2 வருஷத்துல ஒழிச்சிருவேன். அது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலக வங்கி ஆவணம் மூலியமாவே ஒரு ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. என்னன்னா நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 4.7% அதிகரிக்கும் 2027. 2027 வெறுமனே 4.7% தான் அதிகரிக்கும்னா, நம்ம வந்து 2015 இருந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம், பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு. அதுக்காண்டி வறுமை ஒளிஞ்சிரும்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதான் நான் சொல்றேன், கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20,000 கொடுப்பேன். எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20,000 கொடுப்பாரு? கிட்டத்தட்ட 70 லட்சம் குடும்பங்கள் வந்து பொருளாதார நெருக்கடியில இருக்குன்னு வைங்க, இவர் வந்து ஒவ்வொரு பொருளாதார நெருக்கடியில வறுமையில இருக்கிற குடும்பங்களுக்கு 20,000 கொடுத்தா 20,000 × 70 லட்சம் எத்தனை சைவர் இருக்குன்னு நீங்களும் நானும் யோசிச்சா லோஷான் மயங்கிரும். சரியா, திரு அந்த காசு கொடுக்கறதுனா அந்த காசுக்கு வருமானம் எங்க இருந்து எடுத்து கொடுக்க போறாரு? ஒருவேளை அவர் வந்து இப்ப இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் பஸ் வாங்கி கொடுக்கறாரு தானே, அந்த நபர்கிட்ட இருந்து வேணா வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு அந்த அதுக்கு தான் கணக்கு காமிக்க மாட்டேங்கிறார். ஆனா மேடையில ஏறி பேசினா சொல்றாரு நான் வந்து மிஸ்டர் கிளீன். ரெண்டாவது விஷயம், கௌரவ் அனுரகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன், கௌரவ் அனுரகுமார் தேசநாயகம் ஒரு நல்ல மனுஷனா இருக்கட்டும், தங்கமான தலைவனா இருக்கட்டும், அவரை தவிர அவர் கட்சியில வேற யார் நல்லவங்கன்னு என்று சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஏன்னா நம்ம வந்து ஒப்பிட்டு தானே பாக்குறோம். இப்ப கௌரவ் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தலைமைத்துவம் கிடையாது, அது எல்லாரும் ஏத்துக்கிற விஷயம். ஆனா அதை மறைக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, அவரோட தொண்டர்கள் விசுவாசிகள். ஆனா அவர்கிட்ட தானே நல்ல டீம் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த டீம்ல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அதே பழைய சொல்லணும், ஒன்னு 2015 அரசாங்கத்துல இருந்திருப்பாங்க, இல்லாட்டி 2020 அரசாங்கத்துல இருந்திருப்பாங்க. சரியா, அனுரகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே கூட்டம் அதே விசுவாசிகள் தான் சொல்றாங்க. தொண்டர்கள் அவருக்கு டீம் எல்லாம் தேவை, அவர் தனி மனிதன். பாராளுமன்றத்துல 3 பேர் இருக்காங்க, நாளைக்கு அவர் ஜெயிச்சா 3 பேர்ல ஒருத்தர் பிரதமர், ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தர் நிதியமைச்சர். அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது, அதுக்கு பேர் சர்வதிகாரம். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாவே சொல்றேன், அவர் மேல இருந்த ஒரு விமர்சனம், அவர் வந்து நரிமூளை, என்ன அவரை நம்ப முடியாது. நான் ஏன் நம்ப முடியாதுன்னு சொல்றேன், ஏன்னா உண்மைக்கும் அந்த மனுஷனுக்கு நாட்டு மேல அக்கறை, அரசியல்வாதிகள் மேல அக்கறை கிடையாது. அதனாலதான் கவலையே இல்லாம இவ்வளவு காலமா
அவர் இருந்திருக்கார், அரசியல்வாதிகளை முடிச்சு 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 வந்திருக்கார். இன்னைக்கு அவர் நாடு சம்பந்தமா எடுத்திருக்க தீர்மானங்கள் உண்மைக்கும் லோஷான மரியாதையோடு தான் சொல்றேன். அவர் அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்னால நான் சொல்ல, முழு மனசோட ஒரு இளம் வயதுள்ள இளைஞரா நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் வந்து பொருள் எடுத்திருக்க சிறந்த தீர்மானங்களை வச்சு நான் சொல்றேன். டீம் இல்லைன்னா அவர்கிட்ட சொல்றாங்க, சரி இன்னைக்கு வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க, போட்டுவோட கூட்டணியில இருந்தது நான், சரியா? எனக்கு வந்து 26 வயசு ஆகும். ஷெஹான் சேமசிங்க போட்டுவோட இருக்காங்க, காஞ்சன விஜயசேகர போட்டு, தாரக பாலசூரிய போட்டு, இவங்க இவங்க எல்லாருமே போட்டு, திலும் அமுனுகமும் போட்டு. இப்ப நான் எங்க எல்லாருக்குமே முக்கிய அமைச்சர்களையும் பொறுப்புகளையும் கொடுத்து இப்ப அடுத்த அரசியல் தலைமுறையா வளர்த்துட்டு இருக்காரு. இப்ப எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எங்களோட கொள்கை என்ன மாதிரி கொள்கை, அது அந்தந்த கொள்கையா இருந்திருக்கலாம், ஆனா கடந்த 2 வருஷத்து தாண்டி வந்ததுல எங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு பொருளாதாரம் தான் முக்கியம். அதனாலதான் நாங்க எல்லாமே இளம் வயதுள்ள அமைச்சர்கள் எல்லாமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செஞ்சோம். நாங்க பார் எடுக்கும் போது எங்களுக்கு தெரியல எங்களை வந்து மக்கள் விட்டு வைப்பாங்களா இல்லையா. ஆனா இன்னைக்கு நான் குடிநீர் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு கொடுத்துருக்கேன், 10% குறைச்சிருக்கேன், சஸ்டைனபிள் ஆக்கியிருக்கேன். காஞ்சன மின்சார சபையை சரி கட்டியிருக்காரு, இருக்கிற ஊழலை ஒழிச்சிருக்காரு. ஆனா இதை கேட்டா அந்த மனுஷன் மேல ஊழல் குற்றச்சாட்டு, யாரு வைக்கிறா? நாட்டுல பிரச்சனை இருக்கும் போது ஓடி போன நபர்கள். தாரக பாலசூரியக்கு அவ்வளவு நல்ல பேரு சர்வதேச அரங்கத்தில். அதே மாதிரி ஷியான் சேமசிங்க நிதி அமைச்சர், அவர் தான் ஐஎம்எஃப் எல்லா மீட்டிங்கும் நடத்துறாரு, அஸ்வசமா அவர் தான் உருவாக்குறது. சோ அதுக்கு பேர் தானே லோஷான் டீம், சரியா? சோ ஆனா அதே இது மத்த நீங்க சஜித்த பாருங்க, அதே பழைய மாதிரி தானே அரசியல் செய்யறாரு. என் கொள்கை இது, நான் டீல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் டீல் பேசியிருக்காரு. இன்னைக்கு கூட நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நாமளோட டீல் பேசியிருக்காரு. நாமல் ராஜபக்ஷ ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காப்ல, சஜித்துக்கு 2வது ஓட்டு போடுங்க, அதுலயே மக்களுக்கு தெரியும் தானே. சோ இது வந்து கௌரவ் சுமந்திரன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் இது கொஞ்சம் கருத்தில் கொண்டு கடைசியில வடக்குல என்ன முடிவு வருதுன்னு கொஞ்சம் எங்களுக்கும் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். சரி, இவ்வளவு நம்பிக்கை இருக்கு ரணில் விக்ரமசிங்க வெல்ல போகிறார் என்று. தற்செயலாக முடிவு மாறி நடந்தால், சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார் தேசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அடுத்த ஜனாதிபதி யார் வராங்களோ அவங்க அவங்க பக்கம் நாங்க மாற போறது அப்படியே இல்லை, சரியா? இது வந்து ஒண்ணு 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கிற போர் இல்லையே லோஷான், சரியா? அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தெரியும், நான் வந்து பாராளுமன்றத்துக்கு போனதுல இருந்து ஆளுங்கட்சியில இருந்துகிட்ட லோஷானா கிட்டத்தட்ட 88 தடவை பாராளுமன்றத்துல உரையாடிருக்கு, சரியா? சில மலையக பிரதிகள் வந்து பாராளுமன்ற ரேங்கிங்ல 226வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா சம்பந்தன் ஐயா இறந்து போனனால இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வருவாங்க தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, மலைய பிரதி ஒருவர் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியல்ல 226வது இடத்துல இருக்காரு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல அதிகமான அளவு பேசியிருக்கிறது கௌரவ வடிவேல் சுரேஷ் அவர்கள், கௌரவ வேலுக்குமார் அவர்கள், கௌரவ ராமேஸ்வர் அவர்கள் மற்றும் நான், சரியா? நாங்க 4 பேர் பேசியிருக்க விஷயத்தை எடுத்து பாருங்க, அதுல அறிவுபூர்வமான விஷயம் இருக்கா, நிரந்தர தீர்வுகள் சம்பந்தமான விஷயம் இருக்கா? அதே மாதிரி ஏனைய தலைமைத்துவங்கள் பேசின விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும் யாரு மலையகத்துக்கு சிறந்த தலைமைத்துவம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும், சரி? சோ அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி யார் வந்தாலும் அவங்களுக்கு எங்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் முன்னால போக முடியுமே தவிர, நான் ஏற்கனவே சொன்னதான கணக்கு 30% தான் எல்லாரும் எடுப்பாங்க, 30ல இருந்து 40 கட்டாயம் பாராளுமன்றமும் ஒரு ஹங் பார்லிமெண்டா தான் வரும், யாருக்குமே பெரும்பான்மை இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. ஆனா அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இப்ப ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் வந்தா எனக்கு தெரியும் லைன் அறைகளை கிராமமாக்குவோம், 1350 ரூபா மட்டும் இல்லாம பாக்கி 350 ரூபா ஊக்குவிப்பு தொகை கொடுப்போம். நாளைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் முன்வைக்கிறேன், நாளைக்கு கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்தா ஒண்ணு அந்த அவர் சொல்லியிருக்காரு சிறு தோட்ட உரிமையாளர் ஆக்குறேன். நான் என்ன சொல்றேன், அதை ஆக்குங்க பிரச்சனை, அதை ஆக்குற வரைக்கும் இந்த 350 ரூபா ஊக்குவிப்பு தொகையை நீங்க வாங்கி தாங்க, நாங்க முழுமையா ஆதரவு கொடுக்குறோம், எனக்கு அமைச்சரவையில பதவியே வேணாம், நான் முழுமையான ஆதரவு கொடுக்குறேன், இதை மட்டும் பண்ணி கொடுக்கட்டும். இல்லாட்டி அவர் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு 3 வருஷத்துல இந்த 10,000 வீடுகளை கட்டி முடிப்பேன். நான் இன்னைக்கு சொல்றேன், மக்களுக்கு காணி உரிமை இல்லாம இந்த வீடுகளை கட்டுறது சாத்தியம் கிடையாது. வடக்கு கிழக்குல லோஷான் 28,000 வீடுகள் கட்டப்பட்டுச்சு, எப்படி? ஏன்னா எல்லாமே அரசு காணி இல்லாட்டி மக்களின் காணி. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனத்தின் காணி. நாங்க அதான் சொல்றோம், நீங்க ஒரே ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, மறுபடியும் சொல்றேன்,
அவர் திகாம்பரம் அவர்களை விமர்சிக்கணும்னு நான் சொல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் நாங்க வந்து லயன் அறைகளை வந்து கிராமமா அங்கீகரிக்கணும்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? காணி உறுதி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உரிமைய திட்டம் மூலியமா லோஷான் கிட்டத்தட்ட 20 லட்சம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா மலையகத்துல வெறுமனே 1047 தான் தயார் செஞ்சிருக்கும் சௌமியம் பூமி என்கிற திட்டத்துக்கு அடியில். ஏன்? ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட இருந்து அதிகமான அளவு தடைகள் இருக்கு. இன்னைக்கு நாங்க அதுக்கு நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்கோம். இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, அவர் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல ஜனாதிபதி வந்து லைன் அறைகளை வந்து அது பேர் என்ன இந்த இந்த கிராமமா அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, எங்களால் அதை ஏத்துக்க முடியாது, முதல்ல வீடு கட்டு, வீடு கட்டின அப்புறம் காணி உறுதி பத்திரத்தை கொடு, அதுக்கப்புறம் கிராமமா அங்கீகரின்னு முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்றாரு. லோஷன், நீங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் சரியா, உங்களுக்கு நீங்களே இதை விசாரிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு. இந்த இவர் சொல்றபடி பார்த்தா இன்னைக்கு எல்லா தோட்டத்திலையும் லோஷன் 100 குடும்பங்கள் இருந்துச்சுன்னா 25 வீடுகள் தான் போய் சேருது. உண்மையா இல்லையா நான் சொல்ற விஷயம்? ஒரு வீடு திட்டம் சரியா? ஏன்? ஏன்னா 10,000 வீடுகள் இருக்கு, ஆனா 1,5 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. எல்லா எஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும் தான் சரியா? சோ ஒரு தோட்டத்துல 100 குடும்பம் இருந்தா 25 குடும்பங்களுக்கு தான் வீடு போய் சேருது. சோ கௌரவ முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த 100 குடும்பத்துல 25 வீடுகள், அதாவது நம்மளோட கட்சி பார்த்து கட்சி சேர்ந்த நபர்கள் 25 பேரை எடுத்து அவங்களுக்கு வீடை கொடுத்து அவங்களுக்கு காணி உறுதி பத்திரத்தை கொடுத்து அந்த 25 குடும்பங்களை மட்டும் அவங்க வீட்டோட சேர்த்து கிராமமா அங்கீகரிப்போம்னு அவர் சொல்றாரு. பாக்கி 75 குடும்பங்கள் எக்கேடு கெட்டு போட்டு, ஏன்னா நம்ம கணக்குப்படி வீடு திட்டம் கொண்டாந்தாச்சு தானே அந்த எஸ்டேட்டுக்கு. நான் சொல்றது புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன் அங்க 100 குடும்பம் இருக்கா, வீடு வருதோ இல்லையோ அந்த 100 குடும்பம் வாழ்ற இடத்தோட சேர்த்து அங்க இருக்க புனித ஸ்தலம், அங்க இருக்க விளையாட்டு மைதானம், அங்க இருக்க பாடசாலை, அங்க இருக்க இஎம்ஏ டிஸ்பென்சரி, 486 டிஸ்பென்சரி இருக்கு மலையகத்துல, அது எல்லாத்தையும் அரசாங்கம் பார் எடுத்துக்கட்டும். அரசாங்கம் அதை கிராமமா அங்கீகரிச்சு அதுக்கு ஒரு தனி ஜிஎன் டிவிஷன் வந்துருச்சுன்னா நாளைக்கு நாங்க தானே பார் எடுக்கணும். புரியுதுதானே லோஷன்? நாளைக்கு நான் போய் கம்பெனிகாரன்ட்ட கையை கட்டி, ஐயோ சாமி எங்களுக்கு நீங்க எனக்கு காணி உறுதி பத்திரம் வழங்க பெர்மிஷன் தாங்கன்னு நான் போய் பிச்சை கேட்க தேவையில்லை. நான் வந்து என் உரிமையை தானே கேட்டுட்டு இருக்கேன். யாரு? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் எது நம்மளுக்கு நிரந்தர தீர்வை வழங்குதுன்னு. கௌரவ திகாம்பரம் அவர்கள் மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா இந்த விஷயத்துல அவர் ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மலையகத்துல இருக்க புத்திஜீவிகளா இருக்கட்டும், இல்லாட்டி ஏனைய சமூகங்களா இருக்கட்டும், நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நாங்க சொல்லி இருக்கிறது தான் நிரந்தர தீர்வு. ஏன்னா ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு வருஷத்துக்கு 1000 வீடு கட்ட முடிஞ்சா கூட லோஷா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 176 வருஷம் போகும் நம்ம சமூகத்துக்கு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு. கணக்கு கரெக்ட் தானே? ஆனா அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்நேரம் மக்களுக்கு காணி வழங்குறதா இருந்தா நம்மளால 1,5 லட்சம் காணி உறுதி பத்திரங்களை 5 வருஷத்துக்குள்ளார கொடுத்துட முடியும், ஈஸியா கொடுத்துட முடியும். காணி அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டா என்ன நடக்கும்? நாளைக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நேத்து நான் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினேன் இந்த வேன் 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 டிரைவர்ஸ் ஓட அசோசியேஷனும் வீல் பார்க் சங்கம், அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நான் கேட்டேன் எத்தனை பேர் வந்து தோட்டத்து, அவங்க எத்தனை பேரோட தாய் அல்லது தந்தை தோட்ட தொழில ஈடுபடுறாங்க, லைன் ரூம்ல வாழ்றாங்க. சில பேர் கை தூக்கினாங்க. சரியா? அதை நான் இந்த இடத்துல சொல்றேன், முதல்ல சில பேர் தான் தூக்குனாங்க, அப்புறம் தான் நான் சொன்னேன் இது வந்து இதுல கூச்சப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இலங்கை நாட்டோட பொருளாதாரத்தை நம்ம தான் கட்டி எழுப்பியிருக்கோம், பெருமையா தூக்குங்கன்னு சொன்னோட கிட்டத்தட்ட எல்லாரும் தான் தூக்குது. சோ முதல்ல நம் அதான் நான் சொல்றேன், இங்க இருக்க இளைஞர்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம முதல்ல நம்மளோட தாய் தந்தையை இழிவுபடுத்துறத நிப்பாட்டணும். அப்பதான் ஏனைய சமூகத்துல இருக்கவங்க அவங்கள மதிப்பாங்க. வீட்டுக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொண்டாதான் வீட்டுக்கு வெளியே அந்த மாற்றம் தெரியும். இது மக்களுக்கு தெரிஞ்சாகும். இதை நான் சொன்னா உடனே சொல்லுவாங்க பாரு இழிவுபடுத்தி பேசுறாரு என்ன பண்றது. ஆனா லோஷான், சோ ஓவரால் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் இங்க இருந்த டிரைவர்ஸ் அசோசியேஷன் அந்த பசங்க கிட்ட கேட்டேன், உங்க தாய் தந்தை அந்த லைன் ரூம்ல வாழ்றாங்க, இப்ப நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க, சரி 3 வீல் ஹையரா இருக்கட்டும் வேன் ஹையரா இருக்கட்டும் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு உணர்வு வந்திருந்துச்சா நான் ஒரு டாய்லெட் அட்லீஸ்ட் கட்டணும்? ஆமான்னு சொன்னேன். கட்ட அனுமதி இருந்துச்சான்னு கேட்டேன். நான் அதான் சொல்றதா லோஷான், போய் ஒரு செங்கல் வச்சா கூட கம்பெனி விட மாட்டேங்கிறான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வீடு, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது குவார்டர்ஸ் சரியா?
அதனால்தான் நான் சொன்னேன், இதுக்கு வந்து கிராமம்னு அங்கீகரிச்சுட்டா மக்களுக்கு காணியை வழங்கிட முடியும். அந்த இடத்துல இருக்க லைனர்களை முழுசா நம்ம இடிச்சுட்டு, நான் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு இருக்கு அவங்கள்ட்டையும் பேசியிருக்கோம், கல்வி மற்றும் வீட்டு கடன் ஒவ்வொரு காணி உறுதி பத்திரத்துக்கும் அதோட சேர்த்து கொடுத்தா மக்கள் முன்னேற மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் முன்னால வரும். சோ நான் மக்கள் கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், லட்சம் இது வந்து உண்மைக்கும் ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு செயல், இத வந்து கட்டாயம் ஏ வாழ்நாளுக்குள்ளார கொண்டாந்தே தீருவேன். ஆனா நான் கொண்டாந்த ஒண்ணுதான் எனக்கு எதிரா நின்ன எல்லாருமே சிந்திப்பாங்க, இதை நாங்க முன்னாலே பண்ணிருக்கணும். நான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றேன், இப்போ நீங்க சொன்ன இந்த விடயங்கள், மலைய மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், கனகாலமாக அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற, இல்லாவிட்டால் அவர்கள் இருக்கின்ற வேதனை முகவரி இல்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் இன்று வெளியிடப்படுகின்ற இந்த மலையக சாசனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்க. மலையக சாசனம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்ப இந்த மலையக சாசனத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார் எடுக்கும் போது நான் ஒரு விஷயம் சிந்திச்சேன், என்னன்னா அது எப்படி நம்ம அரசாங்கத்துல கல்வி அமைச்சு இருக்கு, ஆனா பெருந்தோட்டத்துக்குள்ளார பாடசாலைகளுக்கு அபிவிருத்தி செய்ய மாட்டேங்குது. நம்ம அரசாங்கத்துல சுகாதார அமைச்சு இருக்கு, ஆனா பெருந்தோட்ட பகுதிக்குள்ளார இருக்க அந்த 486 டிஸ்பென்சரியே சரி கட்ட மாட்டேங்கிறாங்க, மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விடுங்க, நம்ம கிட்ட இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வீதி அபிவிருத்தி அமைச்சு இருக்கு, ஆனா பெருந்தோட்ட பகுதியில் இருக்க வீதிகளை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த சிறுவர் பராமரிப்பு அமைச்சு இருக்கு, ஆனா அந்தந்த தோட்டத்துக்குள்ள இருக்க சிறுவர் பராமரிப்பு நிலையத்தையும் இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் பார்க்கறது என்னோட தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நம்மளும் இளைஞர்கள் தானே ரோஷன், நாங்க வேற நாட்டுல இருந்து வந்தோம், எல்லாரும் ஒரு கட்டத்துல வேற நாட்டுல இருந்து தானே வந்தோம், சரியா? சோ ஆனா இன்னைக்கு 4-5 தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கு நாங்க இளைஞர்கள், அது எப்படி எங்களுக்கு மட்டும் தனியா ஒரு நிதி குறைவுள்ள அமைச்சு எல்லா வேலையும் பண்ணணும், ஆனா மத்த இளைஞர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைச்சுகள் எந்த வேலையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்பதான் நாங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், மத்திய அரசாங்கம் யாரா வந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு இந்த அமைச்சியை கொடுத்து ஒரு 500 மில்லியன் காசை கொடுத்தா அவங்க பாட்டுக்கு சலுகை அரசியல பண்ணிக்கிட்டு ஓட்டு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கு. அதனாலதான் நாங்க அமைச்சரவைக்கு ஒரு பத்திரத்தை சமர்ப்பிச்சோம், 4 வருஷம் இந்த பத்திரத்துல வேலை செஞ்சிருக்கோம். நான் மட்டும் இல்ல, இதுல வந்து முக்கியமா அரசியல்வாதிகள் யாருமே தலையிடல, முழுமையா மலையகத்துல இருக்க புத்திஜீவிகள் தான் இதுல இருந்தாங்க, மலையகத்து மேல அக்கறை கொண்ட நபர்கள் தான் இதுல பங்கேற்றிருந்தாங்க. கடந்த 4 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சிறுவர் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அதே மாதிரி கல்வி, சுகாதாரம், குடிநீர், அதை தவிர விளையாட்டு, கலாச்சாரம், எல்லா ஃபீல்டையும் எடுத்து என்னென்ன அமைச்சு என்னென்ன செய்யணும் அடுத்த 5 வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு, அடுத்த 25 வருஷம், வறுமையின் சதவீதம் எங்களால மலையகத்துல கிட்டத்தட்ட முழுசா ஒழிக்க முடியாது, ஆனா யாரும் பசிப்பட்டினி இல்லாம வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி. இந்த சாசனத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ அமைச்சரவை அங்கீகாரம், அமைச்சரவை அனுமதி வாங்குறதுக்கு எனக்கு 1 வருஷம் போச்சு, ஏன்னா நிறைய பேர் இதை ஏத்துக்கலாம் அதை ஏத்துக்கலாம், 1008 பிரச்சனை எனக்கு வந்து, ஏனைய மலையக பிரதிகளும் வந்து ஆதரவு கொடுக்கல, தனியா தான் உட்காந்து போராடி இதை கொண்டு வந்தோம். ஆனா உண்மைக்கும் என்னோட குழுக்கு தான் நான் முழுமையான நன்றி சொல்லணும், அவங்க இல்லைன்னா இந்த சாசனம் வந்திருக்காது. மக்களுக்கும் எதிர்காலத்துல புரியும், இந்த சாசனத்தினால அவங்களுக்கு தலையெழுத்து மாறும். இந்த மலையக சாசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் இருக்கு, இது நான் வந்து நினைக்க வேண்டாம், நான் வந்து சிறுப்புள்ள தலைமை அரசியல் செய்யறேன், ஆனா என்கிட்ட இருக்க ஆதங்கத்தை நான் சொல்லி ஆகணும் தானே. பாருங்க, அன்னைக்கு கௌரவ வேலுக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு, 48 அம்ச கோரிக்கைகளை என்ன இவங்க வந்து கூட்டணி சஜித் கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, சஜித்துக்கும் தெரியாது அந்த 48 அம்ச கோரிக்கை என்னன்னு, இவங்களுக்கும் தெரியாது. கௌரவ வேலுக்குமார் அவங்க கூட்டணியில இருந்து வந்தானு சொன்னாரு. இப்ப 48 அம்ச கோரிக்கைகள், தேர்தல் விஞ்ஞாபனம்னா கோரிக்கைகள் தானே வைக்க முடியும், சரி, நிபந்தனைகள் கோரிக்கைகள், கரெக்டா இல்லையா? சரி, இப்ப இவங்க வந்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல போடுற எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களா, அந்த 48 விஷயத்தையும். அந்த 48 விஷயத்துல நாங்களும் படிச்சு பார்த்தோம், அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, நாங்க இந்த அவங்களோட விஞ்ஞாபனத்தை படிச்சு பார்த்தோம், அவங்க போட்டிருக்க 48 விஷயத்துல 30 விஷயத்த பண்ணா நாட்டின் பொருளாதாரம் உடஞ்சிடும். இது இது யதார்த்தம், நம்பலைன்னா யாராச்சும் அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கலாம், சரியா? 2வது விஷயம், இது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம்,
ஒரு கூட்டு உடன்படிக்கை அந்த. ஆனா நாங்க இந்த மலையக சாசனத்துக்கு அனுமதி வாங்கணும்னு தெரிஞ்சோனது நுவரேலியா மாவட்டத்துல நாளைக்கு பாக்குற மலையக சாசனம் வெளியிடுது வச்சிருக்காங்க. இது அவங்க 48 அம்ச கோரிக்கைகள். நான் அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவற்ற அரசியல் செய்யணும்னு அவசியம் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல வந்து பேரை திருடிதான் வைக்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னும் மலையக மக்களுக்கு அதான் பிரச்சனை. நான் வந்து எதிர்த்தரப்புல இருக்கவங்க கிட்ட தெளிவாவே சொல்லிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நாங்க கட்டுற வீடுக்கு பேர் போட்டுக்கங்க, இந்த மலையக சாசனத்துக்கு நீங்க பேர் போட்டுக்கங்க, சஜித் பிரேமதாசாக்கு கை பிடிச்சு நடக்க கத்து கொடுத்தது நீங்கன்னு கூட சொல்லிக்கங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா வந்து ஒத்துழைங்கன்னு தானே சொல்றோம். ஏன்னா மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிவு பிரிவா இருந்த அரசியல் செயல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மக்களுக்கும் தெரியும், இங்க இருக்க அரசியல் தலைமைகளுக்கும் தெரியும். மக்கள் அந்த இடத்துல இருக்க இளைஞர்கள் முடிவு செஞ்சாகணும், மலையகத்தோட தலையெழுத்தை நம்ம இன்னையோட மாத்த போறோமா இல்லாட்டி நம்ம 10 வருஷம் கழிச்சு மாத்த போறோமா. ஏன்னா என்னோட அபிப்பிராயம் நான் சொன்ன மாதிரி என்னோட மலையக சாசனம் அமைச்சு அரசு அங்கீகாரம் இருக்கு, அதான் முக்கியமான விஷயம். சட்ட அங்கீகாரம் இருக்கு, நாளைக்கு அனைத்து அமைச்சுகளும் நாங்க எழுதின சாசனம் படிதான் மலையக மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. இவங்க கொடுத்துறதுக்கு விஞ்ஞாபனம், அது வேற இது வேற. சோ அப்படி இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கு. நன்றி. நானும் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் லோஷன், நானும் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்க இடத்துலயும் சொல்லிடுறேன். ஆளுங்கட்சியில இருந்து நான் நினைக்கிறேன் நான் தான் இவ்வளவு காலத்துல ஒரே நபரா இருந்திருப்பேன். எதிர்கட்சியை நான் சொல்லிட்டு இருக்கேன், விவாதத்துக்கு வாங்க விவாதத்துக்கு வாங்க, வர மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து லோஷா நான் சொல்றேன், மலையக மக்கள் இந்த சமூக போராளிகள் இருக்காங்க தானே இந்த சமூக வலைத்தளங்கள்ல, அவங்க கிட்ட நான் ஒன்னு சொல்றேன். சும்மா இந்த போய் இந்த கமெண்ட்டை தட்டுறதுக்கு பதிலா நான் ஒரு விஷயத்த வெளிப்படையா இந்த இடத்துல சவால் விடுறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியில இருக்கிற ஏனைய அங்கத்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், அரசியல் ஜாம்பவான்களா இருக்கட்டும், எல்லாரையும் மலையக மக்கள் சம்பந்தமா நான் ஒரு விவாதத்துக்கு அழைக்கிறேன். நான் மட்டும் வர சரியா, மலையக மக்களுக்கு தெரியட்டும் யார் வேலை செஞ்சிருக்கா யார் போய் சொல்றாங்க, வேலை முடிஞ்சதா. இது மக்கள் வந்து சம்மதிச்சா கட்டாயம் நடக்கும், மக்கள் அழுத்தம் கொடுத்தாகணும் தானே. ஆனா என்ன, சமூக வலைதளங்கள்ல இருக்க சில பேருக்கு வந்து இஷ்டம் இல்லை அவங்க தலைவர்கள் வந்து தவறுன்னு வெளிப்படையா காமிக்கிறதுக்கு, அது அவங்கவுங்க பிரச்சனை, பாப்போம். ஓகே, நன்றி. தேர்தல் பிரசார மும்முரம் இன்றைக்கு பூண்டுலோயால வேற உங்க பிரசார கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தின் மத்தியிலும் கூட இந்த நேரம் எடுத்து இவ்வளவு நீண்ட விளக்கத்தோடு இந்த பேட்டியை வழங்கியதுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஜீவன் தோழன் அவர்களே. நன்றி லோஷன், தேங்க்யூ. பார்த்த அனைவருக்கும் நன்றி.